வணக்கம், நான் உங்கள் ஆஷா பேசுகிறேன். ப்ரெக்னென்சிக்கு நான் நிறைய வீடியோ போட்டிருந்தாலும் ஃபாலோவர்ஸில் ஜெனனி ஜானு அவங்க நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, ப்ரெக்னென்சி டயட் சார்ட் நீங்கள் இன்னொரு தனி வீடியோவாக போடுங்கன்னு சொல்லிட்டு. அதுக்காண்டி தான் இந்த வீடியோ. ஆக்சுவலி ஜென்ரலாக ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே நான் என்ன பண்ணணும் அதை தான் உங்களுக்கு டீச் பண்ண போகிறேன். ப்ரெக்னென்சின்றது ஒரு ஆர்ட், அது வந்து ஒரு கலை. அது வந்து ரொம்ப அனுபவிச்சு என்ஜாய் பண்ணி, காக்கா குருவிலிருந்து ஆடு மாடுலேருந்து ரோட்ல, ஈவன் நம்ம ரோடு ஓரத்தில் இருக்கவங்க கூட, அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு இல்லாதவங்க கூட தன்னோட குழந்தைய ஒரு துணியில முதுகில் கட்டிட்டோ இல்லை ஃப்ரெண்ட்ல கட்டிட்டோ இருக்கிறத பார்த்துருக்கோம். குழந்தைன்றது ஒரு வரம், ஒரு நம்மளோட ஜெனரேஷன் நம்மளோட ஜீனை டிரான்ஸ்மிட் பண்ணுற ஒரு விஷயம். அதை ரொம்ப என்ஜாய் பண்ணி, அது ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம அந்த குழந்தைக்கான த பெஸ்ட் எக் அண்ட் த பெஸ்ட் ஸ்பெர்ம், நல்ல ஒரு கருமுட்டை, நல்ல ஆரோக்கியமான ஒரு ஜீனை நம்ம டிரான்ஸ்மிட் பண்ணணும். நம்மளோட வாரிசு வந்து பயங்கர புத்திசாலியாக இருக்கணும், ஒரு நல்ல ஒரு சரித்திரம் படிக்கணும், அதோட தலைமுறை ஒரு சரித்திரமாக இருக்கணும், அதோடைய லைஃப் வந்து ஒரு ஹிஸ்ட்ரியாக இருக்கணும். அதை பார்த்து பல ஜெனரேஷன்ஸ் நம்ம குழந்தையோட லைஃப்பை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு தான் எல்லாருமே நினைப்போம். எல்லாரும் ஏதோ பிறந்து ஏதோ வாழ்ந்து ஏதோ செத்து போனால் பரவாயில்ல நினைக்க மாட்டோம், டாக்டர் ஆகணும், கலெக்டர் ஆகணும், பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னு தான் எல்லா அம்மாவும் ஆசைப்படுவோம் இல்லையா. அப்போது அந்த மதர் வந்து என்ன பண்ணணும்னா, நல்ல எக், ஒரு ஃபர்டைல் எக் எடுத்துக்கணும். அந்த அப்பா வந்து ஒரு ஃபர்டைல் ஸ்பெர்ம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும். அப்போ ரெண்டு பேரும் ஒரு 2 மந்த்ஸ் முன்னாடி இருந்தே பாட்டில் ட்ரிங்க்ஸ், ஜங்க் ஃபுட்ஸு, அப்புறம் ப்ராய்லர் சிக்கன்ஸ், அப்புறம் முட்டை, இதெல்லாம் தவிர்த்துட்டு நிறைய காய்கறிகள், நல்ல பழங்கள், வீட்டில் சமைச்ச சாப்பாடு, ப்ரோட்டீன், நட்ஸு, ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் எடுத்துட்டு இந்த பரோட்டா, ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ், இந்த எண்ணெயில் வறுத்தது, வடை, பஜ்ஜி இதெல்லாம் 2 மந்த்ஸ் எடுத்துக்காமல் அதுக்கப்புறம் 3rd மந்த்ல ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு நல்ல எக், நிறைய வாரத்தில் 3 நாள் 4 நாள் முருங்கைக்கீரை தண்ணி 3 to 4 லிட்டர்ஸ் குடிச்சிட்டு ஹாப்பியான ஒரு மனநிலைமையில் 3rd மந்த் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுற எக்லேயும் ஒரு உயிரணுலையும் கருத்தரிக்கிற ஒரு குழந்தை வந்து பை பேசிக்லி பை ஜீனே வந்து ஒரு நல்ல ஒரு ட்ரெயிட் நம்ம கொண்டு வர முடியும். செகண்ட் திங், ப்ரெக்னென்ட் ஆன அப்புறம் மாசமா இருக்கும் போது நிறைய சாப்பிடணும்னு ஆசைப்படுவோம். பிக் ஆஃப் ப்ரெக்னென்சின்னு ஒன்று இருக்கு, நிறைய பேர் சாம்பல் சாப்பிடணும்னு ஆசைப்படுவாங்க, ஊறுகாய் சாப்பிட ஆசைப்படுவாங்க அப்படின்றது எல்லாரும் வந்து நம்மளுடைய நேச்சர், நம்மளோட எல்லாருமே சொல்றது. ஆனால் அதை மீறி வாட் டிஃப்ரென்ஸ் வி மேக் அப்படின்னா, நீங்கள் ஆசைப்படுறது எல்லாம் சாப்பிட்றது ப்ரெக்னென்சி பீரியட் கிடையவே கிடையாது. நீங்கள் ப்ரெக்னென்சி பீரியட்ன்றது உங்களோட வாரிசுக்காண்டி, உங்கள் குழந்தைக்காண்டி, உங்களோட அந்த குழந்தையோட ஆரோக்கியத்துக்காண்டி சாப்பிட்ற விஷயம். அதனால் ப்ளீஸ் நீங்கள் ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு வத்தல், அப்பளம், வடகம், ஊறுகாய், கருவாடு தயவு செஞ்சு 10 மாதம் மூந்து கூட பார்க்காதீங்க. நீங்கள் நிறைய சால்ட்டோ நிறைய இந்த மாதிரி உப்புல் ஐட்டம் சாப்பிட்டீங்கன்னா உங்கள் குழந்தையோட 5th மாதம் ஸ்கேனில் குழந்தையோட கிட்னி லைட்டாக வீங்கியிருக்கு, ஹைட்ரோநெஃப்ரோசஸ் இருக்குது, லைட்டாக யூரித்ரா ஸ்ட்ரக்சர் இருக்குது, பிறந்தா சரியாயிடும் டாக்டர் சொல்லுவாங்க. ஆனால் எந்த ஒரு குழந்தைக்கும் பிறந்தால் தன்னால் சரியாகிறது 1% தான். ஸோ நீங்கள் உணவு இது எடுத்துக்கலைன்னா அது வரவே வராது, ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங், நீங்கள் என்ன சாப்பிடணும், வாரத்தில் 2 நாளாவது வல்லாரக்கீரை, குழந்தை மெமரி இம்ப்ரூவ் பண்ண, 3 நாள் முருங்கைக்கீரை, ஒரு கீரை ஒரு காய், ஒரு கீரை ஒரு காய், அந்த காய் வந்துட்டு புடலங்காலேருந்து பீன்ஸ்லேருந்து அவரைக்காலேருந்து எல்லா காயும் சாப்பிடணும். 3 நாள் வந்து முருங்கைக்கீரை, 2 நாள் வல்லாரக்கீரை, மீதி 2 நாள் வந்து வேறு ஏதாவது ஒரு கீரை, பொன்னாங்கனை கீரையாக இருக்கலாம், என்ன கீரைனாலும், என்னை பொறுத்த வரைக்கும் மருந்தடிக்காத ஒரே கீரை முருங்கைக்கீரை. ஸோ கண்ணு மூடிட்டு நான் வந்து 5 டேஸ் கூட சாப்பிட்ருக்கேன். அப்புறம் நீங்கள் வந்து டெய்லி வந்து 8 பாதாம், 8 பிஸ்தா, 8 முந்திரி, வால்நட்டுன்னு ஒரு பருப்பு இருக்குது பாதாம் பிஸ்தா மாதிரி, இதெல்லாம் தனித்தனியாக நெய்யில் வறுத்துட்டு ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுட்டு இது ஒரு நாளைக்கு மார்னிங்லேருந்து நைட்டுக்குள்ளே எப்பயாவது சாப்பிட்டு முடிச்சுடுங்க. அப்புறம் டெய்லி 1 செவ்வாழைப்பழம், பயங்கரமாக குழந்தைக்கு கலர் கூடும், பொட்டாசியம் சத்து நிறைய இருக்கிறதுனால பேபி கலர் கூடணும் அப்படின்னு ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருக்கீங்க அப்படின்னா 1 கேரட், 1 பீட்ரூட் மிக்சியில் அரைச்சிருங்க, நைட்டில் ஜூஸ் எடுத்து அதை மட்டும் குடிச்சிட்டே வந்து டெய்லி நைட் கேரட் பீட்ரூட் ஜூஸ், காலைல கருவேப்பிலை நெல்லிக்காய் கஷாயம். ஏப்ரல், மே, ஜூன், அந்த ஜனவரி, பிப்ரவரி விட்டு மீதி மாதங்களில் வந்து டெய்லி 1 இளநி. ஃபேர்னஸ்க்கு ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட்லாம் இருக்காங்க, அவங்க ரெண்டு பேருமே பயங்கர டார்க், ஆனால் ஒரு நாளைக்கு 7 கேரட், அவங்க யூஎஸ்ல இருந்தாங்க, யூஎஸ்ல வந்து ரொம்ப ஃப்ரெஷ் கேரட்ஸ் கிடைக்குமா, 7 கேரட் வந்துட்டு சும்மா அரைச்சிட்டு திக்காக அந்த ஜூஸ் மட்டும் 1 டம்ளர் வருமா, 7 அரைச்சி அப்படியே கம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஜூஸ் வாங்கியிருக்காங்க, அதில் வந்து அதை மட்டும் குடிச்சா பேபி வந்து மில்க் ஒயிட் அப்படி ஒரு ஃபேராக இருந்தது. இது வந்து நான் அஸ்வினேஷ் கூட ட்ரை பண்ணல தான், பட் நீங்கள்லாம் ட்ரை பண்ணுங்க. பேரிக்காய் வந்து குழந்தை கலருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆக்சுவலி வந்துட்டு இது பழங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆரஞ்ச்,
கமலா ஆரஞ்சு அது வந்துட்டு கலர் கூடும். மாசமா இருக்கும்போது நிறைய கால் சூங்க பிடிச்சி இருக்கும், கிராம்ஸ். அதுக்கு வந்துட்டு கிரேப்ஸ், சீட்லெஸ் பச்சை திராட்சை வந்து டெய்லி ஒரு 200 grams நான் வந்து சாப்பிட்டேன். ரெண்டு குழந்தைங்களுக்குமே என்னோட எல்லா பேஷண்ட்ஸ்க்கும் சொல்லிக் கொடுப்பேன், நீங்க அது வந்து ஒரு கப் ஃபுல்லா கிரேப்ஸ் டெய்லி சாப்பிட்டீங்கன்னா காலில் சூங்க பிடிச்சி இருக்காது, கிராம்ஸே வராது. பொட்டாசியம் டெஃபிஷியன்சி, கால்சியம் டெஃபிஷியன்சி, இதுல வந்து கிராம்ஸ் வரும். நம்ம என்னதான் பால் குடிச்சாலும் மாசமா இருக்கும்போது ரொம்ப காஃப் மசில் வலிச்சு தூக்கத்துல அழுவாங்க. அதுவும் குளிர் டைம்ல இந்த ஜான்வரி பிப்ரவரியில ரொம்ப கிராம்ஸ் வரும். நீங்க வந்து அந்த மாதிரி கிரேப் சாப்பிட்டா அந்த கிராம்ஸே வராது. எல்லா அலோபத்தில வந்து விட்டமின் இ டேப்லெட் சப்ளிமெண்ட் கொடுப்பாங்க, அது சாப்பிட்டாலும் வராது. பட் நேச்சுரலா நான் எப்பவுமே இதுதான் சொல்வேன். ஆப்பிள் குழந்தையோட கலர், குழந்தையோட மூல வளர்ச்சி, பிரெயின் டெவலப்மெண்ட், உலகத்திலேயே பயங்கர புத்திசாலியா இருக்கணும் குழந்தை அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச மாதுளம் பழம் அது பிரெயின் ரொம்ப ஆக்டிவ் பண்ணும். ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் உள்ளது. ஃபிஷ் நீங்க நிறைய சாப்பிட்டீங்கன்னா டெய்லி ஒரு பீஸ் ஃபிஷ் பிரெக்னென்ட்டா இருந்து டெலிவரி வரைக்கும் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு குழந்தைக்கு கண்ணும் பிரெயினும் பயங்கர ஆக்டிவா இருக்கும். ஜென்ரலா வந்து ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் உள்ளது. மெகா 3 கூட ஒரு டேப்லெட் இருக்கு, கிரீன் கலர்ல இருக்கும். அது நான் அஸ்வினி ஐஷன் ரெண்டு பேருக்குமே சாப்பிட்டேன். அது வந்து பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லிட்டு எனக்கு இன்ஜாம் அவங்க எழுதி கொடுத்தாங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப குழந்தை வந்து அறிவா புத்திசாலியா இருக்கிறதுக்காண்டி சாப்பிடுறது. நீங்க காய்கறி பழங்கள் சாப்பிட்ற மாதிரி நான் வந்து ஜென்ரலா வந்து பப்பாளினா வந்து சாப்பிட்டா அபார்ஷன் ஆயிரும்னு சொல்லுவாங்க. அந்த காலத்துல பப்பாளியோட காம்ப வந்து பாலோட உடைச்சு கர்ப்பவாயில வச்சிருவாங்களாம் அபார்ஷன் பண்ண. அப்புறம் பப்பாளி காயா பாலோட அரைச்சு குடிப்பாங்களாம், வந்து பயங்கர ஹீட்டு வயிறு வலிச்சு அபார்ட் ஆயிரும்னு சொல்லிட்டு. ஆனா பப்பாளி பழம் வந்து அபார்ஷனே கிடையாது. நிறைய தமிழ் பீப்புள்ஸ் ஃபுல்லாமே வந்து மாசம் இருக்கும் பப்பாளி பழம் சாப்பிட்டா அபோஷனர், பப்பாளி பழம் சாப்பிட்டா அபோஷனர்னு சொல்லிட்டு சாப்பிடவே மாட்டாங்க. ஆக்சுவலி நான் 280 days பிரெக்னன்சினா 280 பப்பாளி பழம் அஸ்வினுக்கும் ஐஷுக்கும் ரெண்டு பேருக்குமே சாப்பிட்டுருக்கேன். அதுதான் அவங்க ரெண்டு பேரோட கண்ணு. பப்பாளி நீங்க காயா சாப்பிட்டா அபார்ட் ஆகும். அந்த காம்பு வந்து கர்ப்பவாயில வைக்கிறதுக்காண்டி இது பண்ணுவாங்க, அபோஷன் பண்ண. தவறான பிரெக்னன்சியோ இல்ல பெண்பிளப்புல வேணாப்புல அந்த காலத்துல பண்ண மூட நம்பிக்கைகள் அது அது ஃபாலோவும் பண்ணியிருக்காங்க அந்த டைப் ஆஃப் இது. பட் பப்பாளி பழம் வந்து விட்டமின் ஏ ரிச், நீங்க டெய்லி ஒன்று சாப்பிட்டு டெய்லி எப்படி ஒரு எள்ளி குடிக்க போறீங்க, அது ரொம்ப ஹீட் ஆயிடாம நீங்க சாப்பிட்டீங்கன்னா மோஷன் பிரச்சனையே வராது. ஏன்னா மாசமா இருக்கும் போது தான் பெண்களுக்கு மூளை பிரச்சனை ரொம்ப வரும், பிரெக்னன்சியில பைல்ஸ்னால ரொம்ப கஷ்டப்படுவாங்க. நீங்க இந்த பப்பாளி, இந்த காய்கறிகள், வாழைப்பழம், கீரை இதெல்லாம் சாப்பிடும்போது நீங்க பிரெக்னன்சினா நிறைய சாப்பிடணும், சாதமா சாப்பிடணும்னு சொல்லிட்டு சாப்பிட்டு ரொம்ப குண்டாயிருவாங்க. நான் சொன்ன இந்த பழங்கள், ஒரு நாளைக்கு ஒரு ஆப்பிள், ஒரு மாதுளம்பழம், ஒரு கப் ஃபுல்லா கிரேப்ஸ், ஆரஞ்சு கமலா ஆரஞ்சு அந்த ஜூஸ், அதுக்கப்புறம் வந்து பழமா கூட சாப்பிடலாம், நைட் கேரட் பீட்ரூட் ஜூஸ், ஒரு செவ்வாழைப்பழம், ஒரு பப்பாளி, இதை வந்து 8 மணிக்கு, 11 மணிக்கு, அப்புறம் 3 மணிக்கு, 5 மணிக்கு, நைட்டு இந்த ஷெட்யூல்ல ஃப்ரூட்ஸை பிரிச்சுட்டு காலையில 2 தோசை, நைட் 2 தோசை, மதியானம் கொஞ்சம் சாதம், இதுக்கு மேல சாப்பிட முடியாது. இதுவே மோர் தேன் எனஃப். இந்த நட்ஸ் இதை சாப்பிடணும். அப்புறம் சத்து மாவு கவர்மெண்ட்ல கொடுக்குறாங்க. எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் நான் இவ்வளவோ ட்ரை பண்ணி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன், எனக்கு கவர்மெண்ட்ல கொடுக்குற அந்த சத்துமாவு அந்த டேஸ்ட் என்னால் செய்ய முடியல. நான் பால்வாடில சொல்லி வச்சு வாங்கிப்பேன் அது. அதுதான் நான் அஸ்வினுக்கு ஃபுல்லா சாப்பிட்டேன். 6 months குழந்தை பிறந்த அப்புறமும் 1 year வரைக்கும் நான் தான் கொடுத்தேன். 2 ஸ்பூன் ஒரு டம்ளர்ல பாலில் மிக்ஸ் பண்ணிட்டு அதுல அவங்க நாட்டு சக்கரை போட்டு செஞ்சிருப்பாங்க. அவ்வளோ ஒரு டேஸ்ட், அவ்வளோ டெலிஷியஸா இருக்கும். அது வந்துட்டு நீங்க காலையில நைட்டு அது வந்து பாலில் கலந்தோ இல்லை கூழ் மாதிரி காய்ச்சி ஒரு கப் சாப்பிடலாம். அதுக்கப்புறம் கொய்யாக்காய் வந்துட்டு நல்லா கலர் கூடும். எனக்கு வந்து கொய்யாக்காய் ஒத்துக்காது, அது நெஞ்சு கரைச்சிட்டு எனக்கு வாமிட்டிங் சென்சேஷன் இருந்தது. பட் கொய்யாக்காய் வந்து ரொம்ப நல்லது, சிகப்பு கொய்யாக்காய் ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்க பிரெக்னன்சியில சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்க குழந்தைக்கு கேன்சர் நோயே வராது. அப்புறம் செம்பு குடத்துல வச்சிருக்கிற தண்ணி அது நீங்க நிறைய குடிங்க, ரொம்ப முக்கியம். ஆடு மாடுல இருந்து எல்லாமே, 5 அறிவு உள்ள ஜீவன் எல்லாருமே குட்டி போடுது, எல்லாமே குழந்தை பெற்றுக்கிறாங்க. நான் என்ன டிஃப்ரென்ஸ் மேக் பண்றேன், எந்த எல்லாருக்கும் பிரெக்னன்சி இடுப்பு வலிக்கும், எல்லாருக்கும் வயிறு வலிக்கும், எல்லாருக்கும் டெலிவரி பெயின் இருக்கதான் செய்யும், எல்லாரும் கஷ்டப்படுவதா செய்யும். ஆனா அதை யார் என்ஜாய் பண்றோமோ, யார் ரசிக்கிறோமோ, அனுபவிக்கணும். அது வந்து நம்ம வந்து நம்ம வயிற்றுக்குள்ள நம்ம குழந்தை இருக்கு, கோயிங் டு கிரியேட் எ ஜெனரேஷன், ஒரு ஈரா. அந்த குழந்தையோட தலைமுறை வந்துட்டு அப்படியே ஒரு பல கோடி மக்களுக்கு எடுத்துக்காட்டா இருக்கணும், அது ஒரு எக்ஸாம்பிளா இருக்கணும்னு நினைச்சு ஒவ்வொரு நாளும் நீங்க ஹிந்துவா இருந்தா கந்தசேஷி கவசம், காயத்ரி மந்திரம் அதை படிங்க, கிறிஸ்டியன்ஸா இருந்தா ஸ்தோத்திர பள்ளிகள் சொல்லுங்க, முஸ்லிம்ஸா இருந்தா நீங்க 5 நேரம் வந்துட்டு நல்லா எல்லா தொழுகிற டைம்ல நிறைய குரான் படிங்க. நீ எந்த கடவுளை நம்புறீங்களோ அந்த பக்தி, ஒரு ஒரு மனப்பாடு,
அந்த டைம்ல நல்ல சிந்தனைகள், ஹாப்பியா இருக்கணும், வாய் விட்டு சிந்திங்க, சந்தோஷமா இருங்க. நான் வந்து எல்லாருக்குமே சொல்வேன், நீங்க வந்து ஜோக்ஸோ காமெடியோ 10 நிமிஷம் போட்டு பழைய அத்தை ஜோக்னா கூட விழுந்து விழுந்து சிரிங்க. நான் சிரிக்கிறத பார்த்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே நீ என்ன இப்படி சிரிக்கிற அப்படிம்பாங்க. ஆனா நான் ரொம்ப சிரிப்பேன். அது நீங்க நல்லா என்ஜாய் பண்ணி வாய் விட்டு சிரிங்க, சந்தோஷமா இருங்க. புங்க மரம், வேப்ப மரம், வில்வ மரம், ஆல மரம், எதுக்காவது கீழே மோஸ்ட்லி கோயில்கள்ல இருக்கும், போயிட்டு 10 மினிட்ஸ் அது கீழே உட்காந்து நல்லா ப்ரீத் பண்ணுங்க. பாசிட்டிவ் எனர்ஜி நிறைய எடுத்துக்கோங்க. இந்த பிரெக்னன்சியில் பிரெக்னன்சி சைக்கோசிஸ் ஒரு விஷயம் இருக்கு, ரொம்ப ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், அழுகை, கவலை, ஹஸ்பண்ட் கவனிக்கல, கான்சென்ட்ரேட் பண்ணல, இல்லை சரியாக அட்டென்ஷன் கொடுக்கல, சம்டைம்ஸ் நம்மளுக்கே முடியாது, ரொம்ப டயர்டாக இருப்போம். ஆனால் எல்லாரும் தானே மாசமாக இருக்காங்க, நீ மட்டும் தான் உலகத்திலே மாசமாக இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆண்கள் அலட்சியப்படுத்திடுவாங்க, உதாசீனப்படுத்திடுவாங்க. பிரெக்னன்சியில் நீங்கள் நம்ம சொல்கிறது ஈஸி, பட் சுமக்கிற ஒவ்வொரு தாயும் அந்த கடவுளுக்கு சமம். நீங்கள் வந்து உங்கள் மனைவி உங்களோட குழந்தைய உங்களோட வாரிசை சுமக்கிறாங்க. அவங்க எவ்வளோ எரிச்சல் பட்டாலும் கோவப்பட்டாலும் மூட் ஸ்விங்ஸ் இருந்தாலும் நீங்கள் அவங்களுக்கு 100% அன்பு காமிங்க, சந்தோஷமாக வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு ஃபாதராக உங்களோட பார்க்கு பெருசாக ஒன்றுமே இருக்காது. நீங்கள் மேக்ஸிமம் போனால் வேலைக்கு போய் சம்பாதிச்சு ஃபினான்ஷியல் சப்போர்ட் வேணால் இருக்கலாம். நீங்கள் வந்து இந்த ப்ரெக்னன்சியில் கில்ட்டியாக ஃபீல் பண்ணும். அவள் 10 மாதம் நம்ம குழந்தைய சுமக்கிறா, இடுப்பு வலியிலேருந்து கை விழுந்து கால் விழுந்து நிமிந்து உட்கார முடியாது. லெஃப்ட் சைட் படுக்கும்போது நான் சொல்வேன், 2 தலைகாணி வச்சுக்கோங்க, ஏன்னா வயிறு ஹேங் ஆகும்போது அப்படி வலிக்கும், டயர்ட்னஸ் இருக்கும், சோர்வு இருக்கும். ஆனால் எந்த பொண்ணுங்களும் எனக்கு தெரிஞ்சு இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் சளிப்போ, எரிச்சலோ, டிப்ரெஷனோ இல்லை கோவமோ படுறதில்ல. அதுக்கு மீறி இருந்தாலும் நீங்கள் முழு அன்பையும் மாரல் சப்போர்ட்டையும் கொடுங்க. அவங்கள நீங்கள் உங்கள் குழந்தையும் அவங்களையும் சேர்ந்து சுமக்கணும். அதுதான் ஒரு கணவரோட பார்ட் ஃபுல்ஃபில் ஆகும். அலட்சியப்படுத்துறது, எரிஞ்சு விழுறது, கோவப்படுறது, எல்லாரும் தானே மாசமாக இருக்காங்க, நீ என்ன உலகத்துல எல்லாம் மாசமாக இருக்கியா, இல்லை இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு சொல்கிறது வந்து இட்ஸ் அ க்ரைம், அது ஒரு பாவம், அது ஒரு தவறு. பிள்ளதாச்சை பார்த்தா பேய் கூட இறங்குன்னு சொல்லுவாங்க. மாசமாக இருக்கிற பெண்ணை பார்த்தா இறக்கப்படாதவங்க அறக்கிற தான் கம்பேர் பண்ணுவேன். நான் என்ன கேட்டால் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அன்பு காமிக்கணும், உங்களோட ஈகோ, உங்களோட கோபம், உங்களோட சண்டை, உங்களோட பிரச்சனை, உங்களோட டென்ஷன் என்னமும் காமிக்காதீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மனைவி வந்து எட்டி உதச்சா கூட போய் அன்பாக அவங்கள அரவணைக்கணும். ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு இரிட்டேஷன் இருக்கும். எல்லாருமே டெலிவரி பெயினில் ஹஸ்பண்ட் மேலே கோவப்படுவாங்க, திட்டுவாங்க, இவனால தான் இவ்வளோ கஷ்டப்படுற அப்படின்னு ஒரு எரிச்சல் அவங்க டீப் மைண்டில் இருக்கும். அது ஏன் அவங்களுக்கு அது இருக்குன்னு தெரியறதில்ல. பட் அந்த டைமில் நீங்கள் லவ் ரெக்கக்னேஷன், நீ ஒரே ஒரு வார்த்தை அன்பாக கட்டி பிடிச்சிட்டு தேங்க்ஸ், நீ எனக்காண்டி இவ்வளோ பெயின் சம்மந்திருக்கல, எனக்காண்டி என் குழந்தை, நான் உன்னை ஹாப்பியாக வச்சுக்குவேன், நீ ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு யார் ஒருத்தவங்க தேங்க் பண்ணுறாங்களோ அந்த ஒய்ஃப்க்கு தான் அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஒரு அங்கீகாரம். ஆமாம் சம்பந்தம் தெரியாதா, அவங்க குழந்தை தான் தெரியாதா, அவங்களுக்கு தான் பெற்று கொடுக்குறோம் தெரியாதா அப்படின்லாம் சொல்லக்கூடாது. தே நோ எவ்ரி திங் பட் தே நீட் டு பி அப்ரிஷியேட்டட், தே நீட் டு பி ரெக்கக்னைஸ்ட். அந்த ஒரு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரொம்ப அன்பாக எல்லா கணவன் மனைவியும் ஒற்றுமையான சந்தோஷமாக நல்ல தலைமுறையை நம்ம உருவாக்கணும். நம்மளோட ஜீன் ஜெனரேஷன்ஸ் ஔவையார் மாதிரி, திருவள்ளுவர் மாதிரி, விவேகானந்தர் மாதிரி, அப்துல் கலாம் மாதிரி ஒரு சிறந்த குடிமகன்களை நம்ம உருவாக்கணும். நம்ம முடிவெடுத்துப்போம். தேங்க்யூ.